ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் திவி ஸ்பெஷல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து பெசநகர் பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அதுதான் நான் ஓவர்வியூவாக உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் வந்து ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. நிறைய கேம்ஸ் ஐட்டம் இருந்துச்சு. குழந்தைங்க விளாட்றதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வச்சுருந்தாங்க. இங்கே விளாட்றதும் வந்து தனியாக இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து கன் ஷூட்டு, நெக்ஸ்ட்டு வந்து அந்த ரிங் போட்டு வந்து அந்த பொருட்கள் எடுக்கிறது, இந்த மாதிரி வந்து கேம்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு வந்து அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல இடம். ஒரு சாட்டர்டே சண்டேஸ்லாம் வந்து குழந்தைங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல இடம். நம்மளுக்கும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும். பீச் ஏரியாலாம் போனால் வந்து அலைய கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் வந்து விளையாண்டுட்டு அப்படியே ரிலாக்ஸிங்காக வரலாம். நம்மளுக்கு பிடிச்சது வந்து சாப்பிட்டும் வரலாம். நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் வச்சுருந்தாங்க. கடலில் ஃபிஷ் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த ஐட்டமும் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. போனீங்கன்னா இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்கள் மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக வந்து வீக்கெண்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் வீக்கெண்டில் தான் ஸ்பெண்ட் பண்ணோம். ஆனால் வந்து இது டெய்லியுமே இருக்குது. நீங்கள் டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அந்த ரிங் வந்து கரெக்டாக வந்து அந்த பொம்மைக்கு உள்ளே உழுகணும். ஸோ அதுதான் கேமு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க போட்டுட்ருக்காங்க பாருங்கள். அவங்க கரெக்டாக ஒரு மூணு நாலு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்மளுக்கு விழுகுதான்னு பார்த்தா வந்து ஒன்று வந்து தட்டி கழிச்ச மாதிரி தவறி போயிடுச்சு. சரி, நான் வெயிட் பண்ணியே போடலாம், அவங்க ஃபஸ்ட்டு போட்டுட்டு போயிட்டோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டும் இருந்தேன். இந்த கேமை நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா லைக்கை கொடுத்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிறவங்க கூட ரிங் போட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. நான் ஒன்றுமே போட்டுட்ருக்கேன், யோசிச்சு போட்டுட்ருக்கேன். என்ன பொருள் எடு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு போட்டுட்ருந்தேன். இதில் நான் போட்டது எல்லாமே பார்த்திங்கன்னா அன்லக்கியாக எதுவுமே விழுகலை. சரி, ரெண்டு ரிங்கு தான் இருக்குது, இந்த ரிங்லையாச்சும் நம்ம போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பக்கத்தில் இருக்கிறத ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். எதுவுமே விழாதனால எனக்கு ரொம்பவே சேட் ஆயிடுச்சு. சரி, லாஸ்ட் ரிங்கு வந்து நம்ம போட்டு பார்க்கலாம் அப்படின்னு போடும்போது ஒன்றே ஒன்று விழுந்திருந்தது. ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து குருவி மாதிரி இருக்கிற பொம்மை தான் எங்களுக்கு கிடச்சிது. இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மீன் கடைக்கு போனோம். இது பார்த்தீங்கன்னா வந்து புறா மீன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தார். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறையா பொடி தூவிட்டு நல்லா பொறிச்சு கொடுத்துருந்தாங்க சங்கரா மீனை. இதை வந்து நல்லா பிரிஞ்சு விட்டுட்டு வந்து சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. வாங்க எப்படி இருக்குன்னு கேட்டுடலாம் அவர்கிட்டயே. டேஸ்ட் எப்படி சொல்லுங்க? நல்லா இருக்குண்ணா. நீங்கள் அண்ணன் ஆர்டர் பண்ணீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கனவா ஃப்ரை தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா ஆனியனும் லெமனும் வச்சு கொடுத்துருந்தாங்க. லெமனை வந்து ஸ்பீஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து சாப்பிட்றேன். ஆனால் வந்து இந்த கனவா மீன் வந்து ஃப்ரை வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் சாப்பிட்டு பார்த்தேன், எனக்கு வந்து டேஸ்ட் வந்து நான் எனக்கு பிடிக்கலை. ஆனால் வந்து சங்கரா மீன் டேஸ்ட் வேணால் சூப்பராக இருந்துச்சு. நைட் டைமில் பார்த்திங்கன்னா பீச்சு செம்மையாக இருக்குது. நிறையா பேர் வந்து ஃபோட்டோ ஷூட் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோஸு செல்ஃபீஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தாங்க. நைட் டைமில் பார்த்திங்கன்னா அலை வந்து நல்லா ஸ்பீடாக வந்து வர மாதிரி இருந்துச்சு. நல்லா சைலண்ட்டாக ஸ்பீடாக வந்து வர மாதிரி இருந்துச்சு. அது அலையை ரசிக்கிறதே ஒரு தனி சுகம்தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நல்லா பயங்கரமாக காற்றடிச்சிட்டு இருந்தது. அலையும் பார்த்திங்கன்னா செம்ம சவுண்டாக இருந்துச்சு. அலை சவுண்டும் வந்து செம்மையாக இருந்துச்சு. அதில் வந்து நைட் டைமில் வந்து அங்கே கொண்டுட்டு நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. அலையை ரசிச்சுட்டே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஸ்வீட் கார்ன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்வீட் கார்ன் சாப்பிட்லான்ட்டு அது வந்து ஸ்வீட் கார்ன் பார்த்திங்கன்னா வந்து நல்லா சுட்டு தராங்க. அலையை ரசிச்சுட்டு ஸ்வீட் கார்னும் வந்து சாப்பிடும்போது செம்மையாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த வீக்கெண்டாக வந்து எப்படி என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டோம். நாங்கள் இந்த ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டே வந்து அலைய ரசிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கேம்ஸ் ஏதாவது விளாண்டுட்டு நாங்கள் அடுத்ததான் வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறதுதான். இதில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய கேம்ஸ் இருந்துச்சு.
நீங்கள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணிங்கன்னா கேம்ஸ்லாம் விளாண்டுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்தோம். பார்க்கிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா வந்து கீழே வந்து ஹோட்டல் ஜாக் மில்லர்னு சொல்லிட்டு ஹோட்டல், அந்த ஹோட்டல் கீழே வந்து ஒரு செட் ஆஃப் குரூப்ஸ் வந்து பாடிட்டு இருந்தாங்க. அதுக்கு பே பண்ணிட்டு நம்ம சொல்கிற பாட்டை வந்து அவங்க பாடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. நாங்கள் வாங்க உங்களுக்கு அவங்க பாடுறத உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன். சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் ஃபர்தராக நான் வீடியோ பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.